இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 28 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அதிசார குரு பயிற்சியினால கடகராசி ஆண்களுக்கு என்ன பலன்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது குரு பகவான் என்று போற்றப்படும் வியாழன் பல நன்மைகளை அள்ளித்தரும் பூரண சுப கிரகமாக இருக்கிறார். இவர் இந்த 2020 நவம்பர் மாதம் 20 நாள் வெள்ளிக்கிழமை அன்று தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பொதுவாக தற்போது தன்னை விட அதிக ஈர்ப்பு விசை கொண்ட செவ்வாய் கிரகத்தை கடந்து செல்லும் போது அதனால் ஈர்க்கப்படுவதால் குரு தன் சாதாரண நகர்வு வேகத்தை விட 6 மடங்கு வேகத்தில் நகர தொடங்குமாம். இதனால் தனுசு ராசியில் இருக்க வேண்டிய குரு பகவான் மகர ராசிக்கு செல்வார். அப்போது குரு மகரத்திலிருந்து மற்ற ராசிகளுக்கு அளிக்க வேண்டிய பலனை தருமாம். அப்படி குரு அதிசாரம் பெறும் காலம் கிட்டத்தட்ட அதாவது 92 நாட்கள் 3 மாதங்கள் வரை நீடித்து இருக்குமாம். அந்த வகையில் நவம்பர் மாதம் 20 நாள் 2020 வெள்ளிக்கிழமை அன்று தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் குரு பகவான். இந்த அதிசார குரு பெயர்ச்சியினால் மகர ராசி என்பது இந்த கிரகம் நீச்சம் அடையும் ராசியாக இருக்கிறது. இருந்தாலும் குரு பகவான் இங்கு மகர ராசியை ஆட்சி செய்யும் சனி பகவானுடன் இணைந்து இருப்பதால் குரு இங்கு நீச்சம் அடைவது தவிர்க்கப்படுகிறதாம். இந்த குரு பயிற்சியினுடைய காரணமாக குரு உங்கள் ராசியான கடகராசிக்கு 7 வீட்டில் சஞ்சாரம் செய்ய தொடங்குகிறார். குருவிற்கு இது சாதகமான இடம் என்றே கூட சொல்லலாம். இந்த இடத்திலிருந்து குருவினுடைய பார்வை என்பது கடகத்தின் மீது 11 மற்றும் 1 மற்றும் 3 வீடுகளின் மீது விழத் தொடங்குகிறது. இவற்றில் 11 வீடு என்பது பொதுவாக லாபம், விருப்பங்கள் நிறைவேறுதல் என்றும், 1 வீடு என்பது திறமைகள், குணநலன்கள், பொது வாழ்க்கை போன்றவற்றையும், 3 வீடு என்பது தகவல் தொடர்பு, துணிவு, கடவுள் நம்பிக்கை, இளைய சகோதரர்கள், அண்டை அயலார் போன்றவற்றையும் குறிக்கிறதாம். பொதுவாக கடகராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியினால் உங்களை செல்வ செழிப்பில் கொலிக்க செய்யும் என்றே கூட சொல்லலாம். துணை மற்றும் நெருக்கமானவர்களுடன் உறவு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். வாழ்க்கையும் பொதுவாக எளிதாகவே செல்லும். நீங்களும் உங்கள் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருப்பீர்கள். இது தடைகள் அனைத்தையும் திறமையாக சமாளிக்க உங்களுக்கு பெரிய அளவில் உதவுமாம். இது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் என்பதால் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறியக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அனைவரிடமும் நீங்கள் மென்மையாகவும் மரியாதையுடனும் பழகுவீர்கள். இது அவர்களுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவை அதிக அளவில் மேம்படுத்தும். கடகராசி ஆண்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியை கொண்டாடி இனிமையாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். உடன் பிறந்தவர்களும் பல வகையிலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இதனால் உங்கள் இணக்கம் அதிகமாகும். ஆனால் உங்கள் பெற்றோர்களின் நிலையில் இருக்கும் சில பெரியவர்களை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் காயப்படுத்தி கொண்டே தான் இருப்பீர்கள். இதனால் அவர்களது தார்மீக ஆதரவு உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடலாம். உங்களை பற்றிய மற்ற குடும்ப உறுப்பினர்களுடன் மதிப்பீடு மற்றும் சுய மதிப்பீட்டுடன் சரியாக ஒத்துப்போகக்கூடும். குடும்பத்திற்குள் பொது புரிந்துணர்வும் ஒத்துழைப்பும் அதிக அளவில் காணப்படும். இந்த நேரத்தில் மற்ற உறவினர்கள் அளிக்கும் ஆதரவும் உண்மையாகவே இருக்கும். அடுத்ததாக ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்கள் மற்றும் உங்கள் துணைவரின் ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும். இதே போல உடன் பிறப்புகளின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். ஆனால் பெற்றோரின் உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் தொழில் முயற்சிகளுக்கும் கூட்டு தொழிலுக்கும் பொதுவாக இது சாதகமான காலமாக இருக்கும். உங்களது கடும் உழைப்பு தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் வந்து சேரும். ஆனால் வீடு, நிலம் போன்ற சொத்துக்கள், வாகனம் ஆகியவற்றை குறித்த தொழில்களுக்கு இது ஏதுவான காலமாக இருக்காது. அதனால் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் பெரிய அளவில் அதிகரிக்கும். ஆனால் அவர்கள் தேவைகளை நிறைவேற்றி அவர்களை திருப்திப்படுத்துவது மிகவும் முக்கியம். அலுவலகத்தில் சக ஊழியர்களும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களும் உங்களுடன் இணக்கமாக பணியாற்றுவார்கள். ஆனால் உங்களது உயர் அதிகாரிகளுடன் இது போன்ற இணக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. வேலையில் வளர்ச்சியும் வளமும் சுமாராக இருக்கலாம். ஆனால் உங்களது அதிக உழைப்பு இவற்றை அனைத்தையும் மேம்படுத்தி லாபகரமானதாக மாற்றும்.
பொதுவாகவே வெற்றிகளை நோக்கி பயணிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்களது பஞ்சம் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து உங்களது தொழில் அயன சயன போகஸ்தானம் தனவாக்கு குடும்பஸ்தானம் போன்றவற்றை எல்லாம் பார்வையிடுகிறார். ராகு உங்களது ராசிக்கு அயன சயன போகஸ்தானத்திலும் கேது மற்றும் சனி ரணருண ரோகஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த குரு பெயர்ச்சியில் அனைத்து காரியங்களிலும் கூடுதலான வெற்றியை பெறப்போகிறீர்கள். அதே நேரத்தில் சேமிப்புகளை ஆதாயம் தரும் விஷயங்களில் முதலீடு செய்வீர்கள். திட்டமிட்டு சரியாக செயலாற்றக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். கடினமாக உழைத்து லாபம் பெறக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். மேலும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கு அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள். சொத்து விவகாரங்களில் நிலவிய வில்லங்கம் அனைத்தும் விலகக்கூடிய நேரம் இந்த நேரம். சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களை இளைய சகோதர மற்றும் சகோதரிகளுடன் இணைத்து செயல்படுவீர்கள். சிறிய முதலீட்டிலும் பெரிய வெற்றிகளை பெறப்போகிறீர்கள். ஆதாயம் தரும் தொழில்களை தொடங்குவீர்கள். அதே நேரத்தில் தொலைவில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும். உடல் உபாதைகள் எதுவும் ஏற்படாது. உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திறமைகள் பளிச்சிடும் காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் கடுமையாக உழைத்தாலும் அதில் மேல் அதிகாரிகள் குற்றம் காண அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார்கள். இதனால் நீங்கள் அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள். சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலம் தங்கி பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அலுவலகத்திலிருந்து கடன் கிடைத்து வாகனம் வாங்கும் யோகமும் பலருக்கு அமையும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த ஒரு குறையும் ஏற்படாது. ஆனாலும் எதிலும் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகே செய்வது மிகவும் நல்லது. தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கவும். அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபம் அடைய நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து செல்வீர்கள். கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்களின் மீது விழக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். உங்களது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நேரமாக இந்த நேரங்கள் உங்களுக்கு அமையும். அரசு அதிகாரிகளும் உங்கள் நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பார்கள். அதே நேரத்தில் கலைத்துறையில் உள்ள கடகராசிக்கார ஆண்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் அனைத்தும் உண்டாகும். பாராட்டும் பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவார்கள். அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும். ரசிகர்கள் மன்றங்களுக்கு அதிக அளவு செலவு செய்து மகிழ்வீர்கள். அதே நேரம் சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளை பெறுவீர்கள். இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு கல்வியில் முன்னேற்றத்திற்கு மிகவும் பிரகாசமான ஒன்று என்று கூற முடியாது. விரும்பிய முடிவுகளை பெறுவதற்கும் தங்கள் திறனை நிரூபிப்பதற்கும் மாணவர்கள் கடுமையாகவும் உண்மையாகவும் உழைக்க வேண்டியதாக இருக்கும். நல்ல அல்லது தங்களுக்கு விருப்பமான கல்லூரி அல்லது பல்கலைக்கழகங்களில் சேர்வதும் கடினமாக இருக்கலாம். அவர்கள் விரும்பும் பாடத்திட்டமும் கிடைக்காமல் போகலாம். இது போன்ற தடைகளும் தாமதங்களும் இந்த காலகட்டம் முழுவதும் தொடரலாம். ஆனால் போட்டி அல்லது விசேஷ தேர்வுகளில் கலந்து கொள்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய முடிவு அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் கல்வி முயற்சிகளுக்கு வியாழன் கிரகம் ஓரளவு கருணை காட்டுகிறது. அதே நேரத்தில் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் சொத்து தொடர்பான விஷயங்கள் மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்காது என்றாலும் கூட பலவித வருமானங்களின் வழியாக உங்களிடம் கணிசமாக பணம் இருந்து கொண்டேதான் இருக்கும். பல வகைகளில் பணம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஊக வணிகங்களில் ஈடுபட வேண்டாம். பங்கு சந்தை போன்றவற்றையும் அதிக லாபம் அளிக்காது. தொழில் முனைவோர் கணிசமான லாபம் அடையலாம். இவர்கள் வருமானமும் நிலையாகவும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஏதுவானதாகவும் இருக்கும். உங்கள் செலவு அதிகமாக இருக்கலாம் என்பதால் எதிர்காலத்திற்கு பணம் மற்றும் சொத்து முதலியவற்றை சேமிப்பது மிகவும் நல்லது. உங்கள் துணை அல்லது கூட்டாளியின் நிதிநிலையும் முன்னேற்றம் காணக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் உங்களுக்கு அதிக அளவில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையும். தங்கள் வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல துணை அமைய அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான கிழமைகள் ஞாயிறு, திங்கள் மற்றும் புதன். அனுகூலமான திசைகள் தெற்கு மற்றும் வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக அமைய திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று 16 முறை வளம் வருவது மிக சிறந்த பலனை தரும். அதே நேரத்தில் எலுமிச்சை மாலையை திங்கட்கிழமை தோறும் அம்மனுக்கு சாத்தி வர உங்களது குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும். எடுத்த காரியத்தில் அனைத்தும் பல வகையில் நன்மைகள் வந்து சேரும்.
மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரமானது பசுக்களுக்கும் பறவைகளுக்கும் வாழைப்பழம் அல்லது மஞ்சள் நிற இனிப்புகள் தரலாம். ஆசிரியர்களுக்கு உரிய மரியாதை தர வேண்டும். அந்தணர்களுக்கும் ஏழைகளுக்கும் தயிர் அல்லது தயிர் சாதம் உணவாக தருவது மிக சிறந்த பலனை தரும். அதே நேரத்தில் ஆலமரத்திற்கும் அரச மரத்திற்கும் தண்ணீர் ஊற்றி வணங்க வேண்டும். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.